ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகீஸ் கிச்சன் என் சேனலை நீங்கள் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தங்களி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோட அளவுகள்லாம் நான் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நம்ம எந்த கிளாஸில் வந்து நம்ம அளக்குறோமோ அதே கிளாஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எல்லா குவான்டிட்டியும் எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் உளுந்து வந்து நான் ஊற வச்சுக்கிறேன் இதே கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன் கால் கிளாஸ் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நான் மூணு ஹவர் ஊற வச்சு கிரைண்டரில் வந்து ஆட்ட போகிறேன் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா தோளோட சேர்த்தா தான் அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களி பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பு வந்து வீக்காக இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இப்போ நல்லா வந்து ஆட்டி எடுத்தாச்சு நைஸாக பார்த்திங்கன்னா தெரியும் தோசை மாவு பதத்துக்கு வந்து இருக்குது இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிறாங்க நம்ம தண்ணி பத்தலைனாலும் லாஸ்டில் வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இந்த பதத்துக்கு வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் டைரெக்டாக வந்து நம்ம இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா கைவிடாமல் நல்லா கலரணும் கட்டி சேராமல் இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறாங்க ரெண்டு குழி கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வந்து கைவிடாமல் கலறிட்டே இருக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா நல் கட்டி சேர்ந்துடும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஆகுது பார்த்திங்களா அப்படி இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கணும் இப்போ தண்ணி பற்றலை அப்படின்றதுக்காக ஒரு கிளாஸ் வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றிருக்காங்க நம்ம நல்லெண்ணெய் போது வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது உளுந்தங்களில் பார்த்திங்கன்னா தண்ணியில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆக்சி சில பேர் பார்த்திங்கன்னா உளுந்தங்காளி போதே நம்ம வெள்ளத்தை போட்டுருவாங்க நாங்கள் எப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து உளுந்தங்களி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி மேலே வந்து வெள்ளத்தை வந்து உடச்சி போட்டு சாப்பிடுவோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெள்ளத்தை வந்து டேரெக்டாக போட்டு கலரி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ரொம்ப டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்